கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 103, சிலர் கர்த்தரின் இரண்டாம் வருகையும் அவருடைய பிரசன்னமும் நிச்சயமாய் சம்பவிக்கும் என்று எதிர்பார்த்தாலும் அதற்கு வெகு காலம் செல்லும் என நினைத்திருக்கிறார்கள். ஏனெனில் சபையினுடைய தற்கால ஊழியங்கள் மூலமாக உலகமானது மனம் திரும்பி குணப்பட்டு 1000 வருஷ யுகம் ஆரம்பமாகி சாத்தான் கட்டப்படுகிறதோடு கூட பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் என்றும், தேசத்திற்கு விரோதமாய் தேசம் யுத்தம் செய்ய கற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது தற்கால சூழ்நிலையில் சபையினுடைய பெரிதும் கடினமான வேலை முடிவடையும் என்றும், அப்போது கர்த்தர் வந்து இவ்வுலக காரியங்களை தன் வசப்படுத்தி விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதத்தையும் பாவிகளுக்கு ஆக்கினையும் தர வருவார் என்றும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். சில வசனங்கள் கோர்வையாக எடுத்துக்கொள்ளப்படாத போது மேற்கூறிய காரியங்களையே சொல்கிறது போல் தோன்றும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய திட்டங்களையும் முழுவதுமாக நிதானித்தோமானால் மேற்கூறிய கருத்துக்கள் வேத உபதேசத்திற்கு நேர் விரோதமானது என உணர்ந்து கொள்வோம். உலகம் மனம் திரும்புவதற்கு முன் கிறிஸ்து வந்து அதை சீர்படுத்தும் நோக்கத்துடன் அரசாளுவார் என்றும், திருச்சபையானது தற்போது சோதிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு வருகிறது என்றும், ஜெயம் கொண்டவர்கள் மகிமை அடைந்த பின் கர்த்தராகிய இயேசுவோடு கூட இவர்கள் ஆளுகையில் பங்கேற்பார்கள் என்றும், அந்த அரசாட்சியின் மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பின் சர்வ சிருஷ்டியும் தேவனை அறிகிற அறிவில் வளர செய்வதற்கும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வழி இதுவே என்றும் வேதம் உரைக்கிறது. அதுவே கர்த்தருடைய விசேஷமான வாக்கு தத்தங்கள் என வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அருள் செய்வேன் என்றும், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட 1000 வருடம் அரசாழ்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.